ஸ்ரீ பார்ஸ்வநாராயண மகா ஈராறு சிந்தையும் சோரச பாவனையும் ஆகமக்கடலில் முன்னர் கிடைத்த இரு முத்துக்கள். இன்று ஆகமக்கடலாம் அருகப்பெருமான் பார்ஸ்வநாதர் திருவரலாறு ஸ்ரீபுராண சிம்மல் ஸ்ரீச்சந்திரனாரால் உரைக்கப்படுகிறது. ஈராறும் சித்தாமோர் அமர்ந்த ஜனநாதா, சிந்தைக்கும் எட்டாத நின் சீர்த்தி தன்னை, தன்னார்ந்த தமிழ் சொல்லால் சொல்ல நினைந்தேன், ஆனால் சொல்ல ஆற்றாமை தன நினைந்து அழுதேன் என்று நின் அடி இருந்து புலம்பலானேன். உன் பெருமை உரைக்கவனா பாவியானேன், ஏனெடுத்தேன் இப்பிறகு எனவே நொந்தேன், துயர வந்தியில் வீழ்ந்து துடி துடித்தேன். தூயோனே உலகனாம் உணர்ந்தோனே, உன் காதில் என் புலம்பல் ஒழித்ததாலே ஓடோடி வந்து என் நெஞ்சில் நின்றாய். அண்ணலே கல்லான என் நெஞ்சில் ஏன் வந்து நின்றாய்? அந்தோ என் கமலமல பாதம் புண்ணாகாதோ, புண்ணியா என் மனத்தே பொருந்து நின்று என் சினமகத்தை செருக்கொழித்து வெகுளி போக்கி மனமடக்கி பொய்க்காட்சி போக்கி மெய்க்காட்சி தோற்று விட்டு என் மாதெல்லாம் தொலைத்து விட்டாய். நான் மனிதனானேன், தெளிவுற்றேன் தீர்த்தனே. தினேஸ்வரா, உன் பெரும் குணக்கடலில் நான் ஒரு சிறு துளி. சிறு துளியால் பேரின் அப்பெருமகனை உரைக்கப் போமோ? ஆயினும் ஸ்ரீபுராணக் கதையும் வாமனா தமிழும் உன் பெரும் மருளும் கொண்டு உன் மாண்பு பேசலுற்றேன். நானேயோ தவம் செய்தேன், ஸ்ரீ விநாய நமகா எனப் பெற்றேன். போற்றி போற்றி சித்தா போற்றி, சிம்மபுரி நாதா போற்றி போற்றி. பல்சாந்தீரே பல்சாந்தீரே, சால வணக்கம். பல பொருள்கள் மாற்ற அலையும் மனத்தினை அடக்கி ஒரு பொருளின் மீது நிலைக்கு செய்த தியானம் சிந்தனை எனப்படும். ஆர்த்த தியானம், ரௌத்ர தியானம், தர்ம தியானம், சுக்கிர தியானம் என தியானம் நான்காம். இவை ஒவ்வொன்றும் மேலும் நால்வகை பிரிவுகளை கொண்டுள்ளது. ஆர்த்த தியானம், விரும்பாதவை எப்படி தொலையும், விரும்பியவை எப்படி கிடைக்கும், நோய் எப்போது தொலையும், மறுமையில் என்ன நேரும் என்னும் நினைவுகளில் எப்போதும் திளைத்தல் ஆர்த்த தியானமா? தனக்கு விருப்பமில்லாதவர் பகை முதலான துன்பங்கள் எவ்விதம் தொலையும் என்று அடிக்கடி நினைத்தல், வெறுப்பில் ஆழ்ந்திருத்தல் ஆகியவை அனிஷ்ட சம்யோகஜம் என்னும் முதலாவது ஆர்த்த தியானமாகும். தனக்கு விருப்பமான பொருள்களை எப்படி பெறுதல், பெற்றதை எப்படி காப்பாற்றுதல் என எண்ணி இயங்குதல் இஷ்ட வியோகஜம் என்னும் இரண்டாவது ஆர்த்த தியானமாகும். நோயாளுண்டாகும் வேதனை நினைந்து நினைந்து துன்புறுதல் வேதனாஜன்யம் என்னும் மூன்றாவது ஆர்த்த தியானமாகும். மறுமையில் பெறப்போகும் பேறு குறித்து இன்னங்களேயே ஆழ்ந்த சிந்தனை கொண்டிருத்தல் நிதான ஜன்யம் என்னும் நான்காவது ஆர்த்த தியானமாகும். இந்த ஆர்த்த தியானமானது விரதமில்லாதவர்கள், அதாவது முதல் குணஸ்தானத்திலிருந்து நான்காம் குணஸ்தானம் வரை உள்ளவர்கள், அணுவிரதிகள், அதாவது ஐந்தாம் குணஸ்தானத்தை அடைந்தவர்கள், பிரமஸ்த சந்நிதர்கள், அதாவது ஆறாம் குணஸ்தானத்தில் உள்ளவர்கள் ஆகியோருக்கு உண்டாகும். நிதான ஜன்மம் என்னும் ஆர்த்த தியானம் ஆறாம் குணஸ்தானத்திற்கு மட்டும் உண்டாகாது. ரௌத்ர தியானம் கொலை பொய் களவு பொருளை காத்தல் ஆகியவற்றால் ரௌத்ர தியானம் உண்டாகும். இதுவும் நான்கு வகைப்படும். கொலை செய்வது நல்லது என எண்ணி மகிழ்தலாகிய இன்சானந்தம் முதலாவது ரௌத்ர தியானமாகும். பொய் கூறுதல் நல்லது என எண்ணும் மிஷானந்தம் இரண்டாவது ரௌத்ர தியானமாகும். களவு குறிவில் மகிழ்ச்சியான செயல் என எண்ணும் சௌரியானந்தம் மூன்றாவது ரௌத்ர தியானமாகும். பொருள்களை காப்பாற்றுவதே மகிழ்வான செயல் என கருதும் பரிகிரகானந்தம் நான்காவது ரௌத்ர தியானமாகும். ஆர்த்த தியானம் ரௌத்ர தியானம் ஆகிய இவை இரண்டும் பிறவி துன்பத்திற்கு காரணமாகும். எனவே இவற்றை விளக்க வேண்டும். தர்ம தியானம் சுக்கிர தியானம் ஆகிய இரண்டும் முக்திக்கு வழிவகுப்பவை, எனவே இவை போற்றத்தக்கனவாம். தர்ம தியானம் அருகப்பிரான் உரைத்த ஆகமும்
உயிருக்கு நேரும் ஆபத்து, கர்மம் பரிபக்குவ நிலை அடைதல், உலக அமைப்பு ஆகியவற்றை நினைத்தல் தர்ம தியானமாகும். இதுவும் நான்கு வகைப்படும். இக்காலத்தில் பொருள்களின் தன்மைகளை நேராக கண்டு கூறும் கேவலைகள் இல்லாமையால் அருகப்பெருமான் உரைத்த ஆகமங்களையே ஆதாரமாக கொண்டு பொருள்களின் தன்மை இதுவே என நினைத்தல் ஆக்ஞாபிஷயம் என்னும் முதலாவது தர்ம தியானமாகும். அஞ்ஞானிகளான பாமர மக்கள் அருகப்பெருமானின் ஆகம பொருள்களை அறியாமல் பிறவி குரல்கள் போல் இருக்கின்றனர். இவர்களுக்கு உய்யும் வழிதான் யாது என நினைக்கும் அபாய விஷயம் இரண்டாவது தர்ம தியானமாகும். கர்மங்கள் பயன் தருவதை பற்றி என்னும் விபாக விஷயம் மூன்றாவது தர்ம தியானமாகும். உலக அமைப்பை நினைக்கும் சம்ஸ்தான விஷயம் நான்காவது தர்ம தியானமாகும். தர்ம தியானம் நான்கு முதல் ஏழு குணஸ்தானம் வரை உண்டாகும். அதாவது சேனியை அடையும் வரை தர்ம தியானமும், அதன் பிறகு சுக்கிர தியானமும் உண்டாகும். எப்போது ஆன்மா மற்ற பொருள்களையோடு வேறானது, உடல் சுற்றம் பொருள் இவற்றிலும் வேறுபட்டது, உண்மையில் இவற்றுடன் ஒரு தொடர்பும் இல்லாதது என்ற சிந்தனை தோன்றுகிறதோ, அப்போது அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக தர்ம சிந்தனையாக மாறுகிறது. ஆன்மாவின் உண்மைத்தன்மைகளான எட்டு குணங்கள் என உணரும் தெளிவு பிறக்கும். சுக்கிர தியானம் இது தோன்றும் போது ஆன்ம வளர்ச்சி படிப்படியாக ஏற்படுகிறது. இந்த சுக்கிர தியானத்தின் பயனால் ஆன்மா வீடு பெயர் அடைகிறது. ஒருவர் தர்ம தியான அளவில் நின்றுவிட்டால் தேவநிலையை விட மேலான நிலையை பெற இயலாது. தர்ம தியானத்திற்கும் சுக்கிர தியானத்திற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். தர்ம தியானம் ஆன்மாவின் தன்மையை பொதுவாக எண்ணுதலாம். அதாவது எது அதனை சார வேண்டும், எது அதனை விட்டு விலக வேண்டும் என்று சிந்திப்பதாம். ஆனால் சுக்கிர தியானம் முழுக்க முழுக்க ஆன்மாவுக்கு ஆண்டது, வீடு பேரடைய பெரிதும் உதவியாக இருப்பது. சுக்கிர தியானமும் நான்கு பிரிவுகளை உடையது. பிரதத்துவ விதக்கம் என்னும் முதலாம் சுக்கிர தியானமானது ஏழாம் குணஸ்தானம் முதல் பத்தாம் குணஸ்தானம் வரை இருக்கும். இதனால் மோகனிய கர்மம் அடங்கி கெடும். ஏகத்துவ விதக்கம் என்னும் இரண்டாம் சுக்கிர தியானமானது பன்னிரெண்டாம் குணஸ்தானத்தில் உண்டாகும். இதனால் ஞானாவரணியம், தட்சணாவரணியம், அந்தராயம், மோகனியம் ஆகியவை தட கேவல ஞானம் தோன்றும். சூத்தமக்ரியா பிரதிபாதி என்னும் மூன்றாம் சுக்கிர தியானமானது பதிமூன்றாம் குணஸ்தானத்தில் இறுதியில் தோன்றும். விபரத கிரியா நிவர்த்தி என்னும் நான்காம் சுக்கிர தியானம் பதினான்காம் குணஸ்தானத்தில் உண்டாகும். இதனால் எஞ்சி 85 கர்மங்கள் கட ஆன்மா முக்தியடை. ஒவ்வொரு தீர்த்தங்கரின் வரலாறும் பூர்வ பவங்களின் தொடர்புடன்தான் கூறப்படுகிறது. இப்படி கூறப்படுவதன் நோக்கம் என்ன என்பதை அறிய வேண்டும். புராணத்தை கற்கும்போது அதில் ஆழ்ந்து கிடக்கும் பொருளை உணர வேண்டும். பாசுநாத புராணத்தில் அமைந்துள்ள ஒரு கருத்தை தெரிந்து கொள்ளுதல் நல்லது என கருதுகிறேன். தியான பயன் இங்கு நுணுக்கமாக குறிப்பிடப்படுகிறது. ஆர்த்த சிந்தனைக்குத்தான் ஆர்த்த தியானம் என்று பெயர். இது கிடைக்குமா அது கிடைக்குமா என அலையும் உள்ளம் எதுவும் கிடைக்காத போது ஆத்திரமடைகிறது. ஆத்திரம் அதிகமாக அதிகமாக அது அழுக்காறு அவா அவைகள் இன்னாற்றல் முதலான தீயவற்றை தோற்றுவிக்கிறது. பாவ கர்மங்களை ஆன்மாவில் கொண்டு வந்து குவிக்கிறது. தூய சிந்தனைகளால் கட்டுப்படுத்தப்படவில்லையானால் அந்த ஆர்த்த தியானம் ரௌத்ர தியானத்தை தோற்றுவித்து விடுகிறது. இதன் விளைவுதான் பொய், களவு, கொலை முதலான கொடூர செயல்கள். இந்த இரண்டு தியானங்களும் பிறவி துன்பத்திற்கு காரணமாவதோடு மேலும் மேலும் பாவகர்மத்தையே சேர்த்து ஆன்மாவை நரகத்தில் தள்ளும். உயிர்க்கு தாங்கோனாக துன்பத்தை தரும். இவற்றுக்கு மாறான பண்புடையவை தர்ம தியானமும் சுக்கிர தியானமும். பொருள்களின் உண்மைத்தன்மையை உணர்த்தி நிலையாமை சிந்தனையை மனத்தில் எப்போதும் நிலையாக நிறுத்தி மின்மணிகளை அணிந்து அருகப்பெருமானின் ஆகம கருத்துக்களை எப்போதும் போற்றுமாறு செய்து புண்ணிய கர்மங்களை சேர்த்து ஆன்மாவின் முக்தி பயணத்தை தொடங்கி வைப்பது தர்ம தியானம். முக்தி பயணத்தை தடையில்லாமல் மேற்கொண்டு புண்ணிய கர்மங்களையும் முதிர்த்து பந்தமற்ற சித்தி சிலாதலத்தில் ஆன்மாவை
பத்திரமாக கொண்டு சேர்ப்பது சுக்கிர தியானம். பாசநாத புராணத்தில் இந்த நான்கு வகை தியானத்தின் தாக்கத்தை இருவரது தொடர்ந்த பிறவிகளில் காணலாம். ஆர்த்த ரௌத்ர தியானங்களின் பிடியில் சிக்கும் ஆன்மா எப்படியெல்லாம் சீரழிந்து சிறுமைப்பட்டு கொடிய நரக துன்பத்தை அனுபவிக்கும் என்பது கமரனின் வரலாற்றால் அறிவுறுத்தப்படுகிறது. தர்ம சுக்கிர தியானங்களை மேற்கொள்ளும் ஆன்மா எவ்வாறெல்லாம் உயர்ந்து மேன்மையிட்டு தீய கர்மங்களை எதிர்த்து சுட சுட ஒளிரும் பொன்போல் மீன் மேலும் ஒளிவிட்டு முக்தியை அடையும் என்பது மறுபூதி என் வரலாற்றால் உணர்த்தப்படுகிறது. வைரத்தை ஒருவன் உண்டாக்கி இந்த இருவர் திறவிதோறும் வீதிய துயரத்தை கோர வேண்டுமானால் கமதன் மறுபூதியாகி இந்த இருவருடைய வரலாறை போடும் வேறு சொல்ல வேண்டாம். வைரத்தை ஒருவர் காட்டி இருவர்க்கும் பிறவிதோறும் துயரத்தை உழைக்க சொன்னால் இவர்களே போதும். இனி பாசநாதரின் புனித வரலாற்றினை அவரது பூர்வ பவங்களிலிருந்து விளக்கமாக காண்போம். பௌதனபுரத்து மன்னன் அரவிந்தன், இவனுடைய புரோகிதன் விஸ்வபூதிக்கு கமடன் மறுபூதி என மகன்கள் இருவர் பிறந்தனர். கமடனின் மனைவியின் பெயர் வருணை, மறுபூதியின் மனைவியின் பெயர் வசுந்தரை. ஒரு சமயம் மறுபூதி கல்வி கற்பதில் ஆர்வம் கொண்டு அயோத்தி சென்று சகல சாஸ்திரங்களிலும் கரைகண்ட ஒருவரிடம் கல்வி பயின்று வந்தான். அப்போது இந்திய பௌதனபுரத்தில் ஒரு அடாத செயல் நிகழ்ந்தது. பஞ்சமா பாதகங்களில் ஒரு பாவம் குற்றம் செய்துவிட்டான் கமடன். கமடனின் விழி செயலை அறிந்த பெற்றோர்கள் மனம் உடைந்து இறந்தனர். அரசன் இதனை அறிந்து செய்தி எங்கும் பரவாமல் தடுத்து புரோகித பதவியில் மறுபூதியை அமர்த்த முயற்சி செய்யும் போது நாட்டில் பஞ்சமகா பாவத்தை செய்தவனுக்கு என்ன தண்டனை விதிப்பது என்று பொதுவாக கேட்டான். சாத்திரப்படி மறுபூதி நெருப்பில் காய்ச்சப்பட்ட செப்பு பாவையை புல்லுவித்தல், கழுதை மீது ஏற்றி தெரு தெருவாக சுற்றி வரச் செய்தல் போன்ற தண்டனைகளை கூறினான். மன்னன் அத்தண்டனையை ரகசியமாக நிறைவேற்றினான். அவமானத்தால் மனம் உடைந்த கமடன் தண்டனையை அனுபவித்த பின் அந்த காட்டில் இருக்க விரும்பாமல் வேறு நாட்டுக்கு சென்றான். புரோகித பதவி பெற்ற பின்னரே மறுபூதிக்கு இந்த செய்திகள் அனைத்தும் தெரிய வந்தது. பெற்றோர் பிரிவுக்கும் சகோதரனின் தண்டனைகளுக்கும் வருந்தி உடன் பிறந்தான் என்ற அன்பினால் அவன் இருக்கும் இடத்தை தேடிச் சென்றான். அப்போது கமடன் செஞ்சி ஐந்திடை ஆர்த்த ரௌத்ர தியானங்களை அடிப்படையாக கொண்டு கோபம் வஞ்சனை முதலான படிகளில் ஏறி கோபமும் உச்சக்கட்டத்தில் நின்று பாறை ஒன்றை கையில் ஏந்தி கடும் தவம் செய்து கொண்டு நின்றிருந்தான். அன்புக்குரிய அண்ணனே, உனக்கு நேர்ந்த எதையும் நான் அறியேன், நகரத்திற்கு வர வேண்டும் என வேண்டிக் கொண்டான். மறுபூதியின் பேச்சை பொருட்படுத்தாத கமடன் சினம் சிறிதும் தனியாது ஆத்திரம் மேலிட்டு பாறையில் வீசி எறிந்தான். மறுபூதி இறந்தான். ஒரு பவம் முடிந்தது. அடுத்த பவத்தில் சல்லகீவனம் என்னும் காட்டில் வஜ்ரகோஷம் என்னும் யானையாக பிறந்தான். மறுபூதியின் பிரிவினால் மனம் உடைந்து போன மன்னன் அரவிந்தன் உலக பட்டற்று ஜனவேட்டையற்று தவத்தை மேற்கொண்டான். ஒரு நாள் சன்னேதகரில் செல்ல விளைந்து சல்லேகவனத்தில் தமது பரிவாரத்துடன் சேர்ந்தான். அப்போது துறவிகளின் ஆரவாரத்தால் மிகவும் கோபம் கொண்ட வஜ்ரகோஷ யானை அந்த கூட்டத்தை தாக்க ஓடி வந்தது. அப்போது பிரதமாயோகதாரியாக தவம் ஏற்றிக் கொண்டிருந்த முனிவரில் திருமேனியைக் கண்டு ஜாதிஸ்மரணம் வந்து அமைதியாக ஆனந்த கண்ணியை சிந்தி நின்றது. அன்புடன் நிற்கும் அந்த யானையின் செயலையெல்லாம் அவதி ஞானத்தால் இருந்தான். அதனை நெருங்கி மறுபூதியே வஜ்ரகோஷமே முன் செய்த வினைப்பயனால் விலங்காக பிறந்தார். இனி உலக துன்பத்தை நீக்குவதாகிய தர்மத்தை ஏற்பாயாக என்று கூறி கொல்லாமை முதலான எல்லா விரதங்களையும் அதற்கு உபதேசித்தார். அந்த யானையை பாவத்திற்கு பயந்து ஆர்த்த ரௌத்ர நினைவுகளை அகற்றி உலர்ந்த கருகும் உதிர்ந்த பழமும் உண்டு நோன்புடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் நதியில் தண்ணீர் குடிக்கச் சென்று களைப்புடன் கரையேற முடியாமல் நின்றிருந்தது. அப்போது முன்னர் கமடனாக இருந்தவன் ஆயில் முடிவில் இறந்து
அந்த காட்டில் குக்குட சர்ப்பமாக அதாவது கோழிப்பாம்பாக பிறந்திருந்தான். முற்பிறவியில் மூண்ட பகையால் அதை கடித்தான். ஒரு ஜென்மம் கழிந்த பிறகும் பகை குணம் மாறவில்லை. உடனே வஜ்ரகோசமோ சமாதியுடன் இறந்து சகசிரார கற்பத்து தேவனாக பிறந்தது. அந்த தேவன் 18 கடற்காலம் தேவ சுகம் அனுபவித்து ஒரு வித்யாதர மன்னனுக்கு ரஷ்மி வேகம் என்னும் மகனாக தோன்றினான். இந்த ரஷ்மி வேகம் சமாதிகுப்த முனிவரிடம் அற உபதேசம் கேட்டு வாழ்க்கையில் வெறுப்புற்று தீட்சை ஏற்று சர்வதோபத்திரம் முதலிய நோன்புகளை நோற்று இமகரி என்னும் மலைக்குகை அருகில் பிரதிமாயோகதாரியாக நின்றார். அப்போது முன் கூறிய குக்குட சர்பம் இறந்து சோமப்பிரதை என்னும் 5வது நரகத்தில் பிறந்தது. 17 கடற்காலம் நரக துன்பத்தில் உழன்று புல்லாய் புழுவாய் பிறந்து பின் இமயமலை சாரலில் பெரு நாகமாக தோன்றி முன் ஏற்பட்ட பகையால் பிரதமாயோகதாரியாக நின்ற முனிவரை கண்டு பெரும் கோபத்துடன் அவரை விழுந்தியது. பாருங்கள், இந்த ஆர்த்த ரௌத்ர தியானங்களின் விளைவை. ரஷ்மிக முனிவரும் சமாதி மரணமடைந்து அச்சுதகல்பத்தில் புஷ்கர விமானத்தில் அச்சுதேந்திரன் ஆனார். இவ்வாறு 22 கடற்காலம் இந்திர சுகம் அனுபவித்த பின் மேற்கு விதேக நாட்டு வஜ்ரநாபி மன்னராக பிறந்து சக்கரவர்த்தியாகி ஷக்கண்ட மண்டல சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். பின் கேமங்கர கேவலிகளிடம் தர்மாமிரதத்தை பருகி அரச போகத்தை வெறுத்து பல மன்னர்களுடன் குறவு ஏற்றார். கடுமையான தவங்களை செய்து ஒருநாள் மலை அருகில் பிரதிமாயோகம் தாங்கி நின்றபோது முன் கூறிய பெரிய பாம்பு இறந்து பங்கப்பிரபயமும் 4வது நரகத்தில் தோன்றி 10 கடற்காலம் செடி குடிகளாக பிறந்து துன்பங்களை அனுபவித்து பின் குரங்கன் என்னும் வேடனாக பிறந்திருந்தான். அப்போது இந்த முனிவரை கண்டதும் முன் பகை மூண்டெழுந்தது. குரோதம் தணியவில்லை. பொறுக்க முடியாத துன்பங்களை செய்தான். முனிவரும் எல்லாவற்றையும் தாங்கி மரணமேறி நவக்ரைவேகத்தில் மத்தியம மத்தியமத்தில் சுபத்ர விமானத்தில் அகமந்திரரானார். 27 கடற்காலம் அகமந்திர சுகம் அனுபவித்து அயோத்தி மன்னனுக்கு ஆனந்தன் என்னும் மகனாக தோன்றினான். இவன் அரசு புரியுங்காலை நந்தீஸ்வர போதை செய்து ஜினாலயத்தில் இருந்தபோது ஜினேந்திரரை தரிசிக்க விபுலபதிகள் என்னும் தவ முனிவர் அங்கே எழுந்தருளி வலம் வந்து துதி செய்து அமர்ந்திருக்க ஆனந்த மன்னன் அவரை வணங்கி தர்மோபதேசம் பெற்றபின் ஓர் ஐயம் எழுப்பினான். சுவாமிகளை, நன்மையோ தீமையோ செய்யாமல் உயிரற்றவையாக இருக்கும் ஜின பிரதிபிம்பங்களை பூசித்தல் எவ்வாறு புண்ணியத்திற்கு காரணமாகின்றது என்று வினவ அவர் அருளி செய்தார். அருகப்பெருமானுடைய பிரதிபிம்பங்களும் அந்த விமானம் முதலியவையும் உயிரற்றவையாயினும் புண்ணியாற்றவ காரணமாகிய சுப பரிணாமங்களுக்கு ஜினர் ஜினாலயம் முதலியவைகளை தரிசித்தல் துதித்தல் வணங்குதல் என்பவைகள் காரணமாகின்றன. எனவே காரணத்துக்கு காரணமாதல் பற்றி அவை புண்ணிய காரணமாகின்றன என்று அருளி செய்தார். அப்போது மூ உலகிலும் உள்ள ஜினாலயங்களை பற்றி முனிவர் வர்ணித்தார். கல்பத்தில் உள்ள இயற்கை ஜினாலயங்கள் விவரம். சௌதர்ண கல்பத்தில் இயற்கை ஆலயம் 32 லட்சம். ஈசான கல்பத்தில் இயற்கை ஆலயம் 28 லட்சம். சனத்நார கல்பத்தில் இயற்கை ஆலயம் 12 லட்சம். மகேந்திர கல்பத்தில் இயற்கை ஆலயம் 8 லட்சம். பிரம்ம பிரம்மோத்தர கல்பங்களில் இயற்கை ஆலயம் 4 லட்சம். லாந்தவ காபிஷ்ட கல்பங்களில் இயற்கை ஆலயம் 50,000. சுக்கர மகா சுக்கர கல்பங்களில் இயற்கை ஆலயம் 40,000. சதார சகஸ்தார கல்பங்களில் இயற்கை ஆலயம் 6,000. ஆனத பிராணத கல்பங்களில் இயற்கை ஆலயம் 400. ஆனத அச்சுத கல்பங்களில் இயற்கை ஆலயம் 300. சேஷ்டிமத்ரயத்தில் இயற்கை ஆலயம் 111. மத்தியமத்ரயத்தில் இயற்கை ஆலயம் 107. உபரிமத்ரயத்தில் இயற்கை ஆலயம் 91. நவான திசையில் இயற்கை ஆலயம் 9. பஞ்சானுத்திரத்தில் இயற்கை ஆலயம் 5. ஆக கல்பலோகத்தில் இயற்கை ஜினாலயங்களின் மொத்த எண்ணிக்கை 84,00,000
97,023, பூமியில் 458, பவன உலகில் 7,72,00,000. இவை இயற்கையாக அமைந்த ஜனாலயங்கள். செயற்கை ஜனாலயங்கள் எண்ணிறந்தன. இவ்வாறு ஜனாலயங்களை பற்றி வர்ணிக்கும் போது ஆதித்யமான திருள ஜனாலயத்தை விரிவாக விபலமதித்தவ முனிவர் வர்ணித்தார். அது கேட்ட ஆனந்த மன்னன் ஆனந்தமடைந்து நாள்தோறும் உதய அஸ்தமன காலங்களில் அதற்கு எதிராக நின்று ஆதித்ய விமானத்தை அக்கனை புரிந்து வணங்கி உள்ளே ரத்தினத்தாலும் பொன்னாலும் ஜனாலயத்தை அமைத்து ஆதித்ய மண்டலத்தை புதுப்பித்து ஆஸ்தானிகம் சதன்முகம் பிரதாவர்த்தனம் சர்வதோபுத்திரம் கல்பவிருட்சம் முதலான பெரிய போதை முறைகளை சாஸ்திரத்தில் கூறியபடி செய்து வந்தான். அன்று முதல் ஆதித்ய மண்டலம் உலகில் வணங்கப்படுகிறது. இவ்வாறு விரதம் தானம் தவம் தினபூஜை முதலானவற்றை செய்து உலக பற்றற்று மகனுக்கு பட்டமளித்து பெண் பல மன்னருடன் சென்று முனிவரிடம் ஜனதீர்த்தையற்று 16 பாவனைகளை காரணமாக கொண்ட தீர்த்தகரர் என்னும் நாமத்திற்குரிய பெரும் புண்ணிய கர்மத்தனாகி மிக கடினமான பெரும் தவத்தை செய்து ஸ்ரீரவணம் என்னும் காட்டில் பிரதமாயோகதாரியாக எழுந்தருளிருந்தார். அப்போது முன் கூறிய குரங்கன் என்னும் வேடம் பாவம் ஏதைத்தால் சமஸ்தம பிரபை என்னும் 7வது நரகில் புகுந்து பெரும் துன்பம் அனுபவித்து சிங்கமாக பிறந்து திரிகின்றவன் முனிவரைக் கண்டு பண்டை பிறவியில் தோன்றிய குரோதம் காரணமாக கடும் கோபம் கொண்டு முனிவரை தாக்கினான். முனிவரும் தம்முடைய நால்வகை ஆராதனையால் தளர்வில்லாத உயிரை விட்டு ஆனதகல்பத்தில் பிராண தெய்வமானத்தில் ஆனதேந்திரன் ஆனான். அங்கே 20 கடற்காலம் இந்திரசுகம் அனுபவித்த பிறகு காசி நாட்டு வாரணாசியில் உக்ரவம்ச மன்னன் விஸ்வசேனனின் மனைவி பிராமியின் மணி வகித்து சொர்க்காவதாரம் செய்வார் என்னும் போதே அந்நகரில் 3.5 கோடி பொன்மழை பொழிந்தது. தேவர் கூட்டம் ஜிணரின் தாய் தந்தையரை பக்தியுடன் வணங்கினர். பிராமியின் கனவு இந்நாட்களில் ஒரு நாள் தமது படுக்கை அறையில் மெச்சண்ட பஞ்சசயனத்தில் உறங்கும் போது 16 கனவுகளைக் கண்டால் அவையாவன: யானை விருஷபம், அதாவது காளை, சிங்கம், இருமருங்கும் நின்று யானைகளால் நீராட்டப்படுகின்ற மகாலட்சுமி, மலர் மாலை 2, முழுமதி, இளம் சூரியன், கயல் 2, பூரண கும்பங்கள் 2, தாமரை பொய்கை, கடல், அரியணை, தேவ விமானம், நாகலோகம், சத்தின குயல், அக்னி. இத்தகைய புண்ணிய கனவுகளைக் கண்ட பின் தன் வாயில் ஒரு விருஷபம் நுழைவதாகவும் கனவு கண்டாள். பிறகு காலை மங்கள ஓசைகளாலும் மங்கள பாடகர்களின் துதி ஒளியாலும் விழித்தெழுந்து காலை வாழைக்குரிய மங்கள அணிகளை பூண்டாள். மிக்க மகிழ்ச்சியுடன் அப்புண்ணிய கனவுகளின் பலன்களை தன் கணவன் வாயால் அறிய விரும்பி அவன் அருகில் சென்று அவனுக்கு பணிவிடை புரிந்த பின் இருக்கையில் அமர்ந்து மொழியலானார்: தேவனே, இரவு தூங்கும் போது பின்னிரவில் இத்தகைய கனவுகளை நான் கண்டேன். இவற்றின் பயன்களை தாங்கள் கூறி அருள வேண்டும் என்று வேண்டினார். விஸ்வசேன மன்னனும் அவதி ஞானத்தால் அவற்றின் பயன்களை உணர்ந்து மிக்க மகிழ்ச்சியுடன் கூறலானான்: தேவி, நீ கண்ட கனவுகளின் பலன்களை கூறுகிறேன் கேள். யானையை கண்டதனால் ஒரு மகனாகக்கூடிய மகனை பெறுவாய். விஷபத்தை கண்டதால் அவன் நகர உலகிற்கும் தலைவனாவாம். சிங்கத்தை பார்த்ததால் அவன் மிக்க வீரம் பொருந்தியவனாக இருப்பான். யானைகளால் நீராட்டு செய்யப்படுகின்ற இலக்குமியை கண்டமையால் மந்தர மலையில் தேவர்களால் நீராட்டு செய்யப் பெறுவான். பூமாலைகளைக் கண்டதால் நன்மையும் மென்மையும் வாய்ந்த மொழிகளை அருளும் தீர்த்தங்கரராவான். முழுமதியை கண்டதால் மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவான். கதிரவனைக் கண்டமையால் மிக்க ஒளி பொருந்தியவனாவான். மீன்களைக் கண்டதால் மிக்க இன்பம் பெறுவான். பூரண கும்பத்தைக் கண்டமையால் நிதிகளுக்கு தலைவனாவான். தாமரை பொய்கையைக் கண்டமையால் மங்கள இலக்கணங்கள் பொருந்தியவனாவான். கடலைக் கண்டமையால் கேவல ஞானியாவான். அரியணையைக் கண்டமையால் பேரரசை பெறுவான். சொர்க்க விமானத்தைக் கண்டமையால் சொர்க்கத்திலிருந்து அவதரிப்பான். நாகபவனத்தைக் கண்டமையால் அவதி ஞானத்தை உடையவனாவான்.
சத்தன குவியலை கண்டமையால் எண்ணற்ற குணங்களை உடையவனாவான், தீயை கண்டமையால் கருமங்கள் அனைத்தையும் எரிப்பான் என்று ஜனபகவான் பிறக்கப் போகும் செய்தியை கூற எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டாள் அரசி. பிறகு ஸ்ரீ ஸ்ரீ முதலிய தேவ பெண்கள் பணிவிடை செய்ய 9 மாதம் கழிந்த பின் தை மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி என்று விசாக நட்சத்திரத்தில் அனில யோகத்தில் மூவகை ஞானம் தாங்கும் பகவான் கர்ப்பாவதாரம் செய்தருளினார். பகவான் பிறந்தவுடனே பவன வேந்தர ஜோதிஷ்க கல்பலோகங்களில் சங்கு பேரி சிம்மம் படகம் என்னும் வாத்தியங்கள் முழங்கின. இவற்றின் ஒலியால் பகவானின் அவதாரத்தை அறிந்து 4 வகை தேவர்கள் வந்து பகவானின் ஜம்பூத்வீபத்தின் அளவுள்ளதும் 32 முகங்கள் உள்ளதும் முகம் ஒன்றுக்கு 8 கொம்புகள் வீதம் 256 கொம்புகள், கொம்பு ஒன்றுக்கு 1 பொய்கை வீதம் 256 பொய்கைகள், பொய்கை ஒன்றுக்கு 32 சமர மலர் வீதம் 8192 மலர்கள், மலர் ஒன்றுக்கு 32 இதழ்கள் வீதம் 262144 இதழ்கள், இதழ் ஒன்றுக்கு 32 நடன பெண்கள் என 83,88,608 நடன மாதரை உடையதாகி விளங்கும் ஐராவதம் என்னும் யானையின் மீது எழுந்தருளிவிட்டு மந்தர பர்வதத்தில் பளிங்கு பாறை மீது சிம்மாதனத்தில் அமரச் செய்து பாக்கடல் நீரால் நீராட்டுதல் முதலான மந்திராபிஷேக கல்யாணம் நிகழ்த்திய பின் பார்த்த பகவான் என்னும் திருப்பெயர் சூட்டி கொழுமண்டபத்தில் சிங்காதனத்தில் எழுந்தருளிவிட்டு ஆனந்த நாடகம் முதலான ஜென்மோத்சவ கல்யாணங்களை செய்து சௌதர்மீந்திரம் முதலான தேவர்கள் ஜினபகவானின் தாய் தந்தையரை மகிழ் செய்து பகவானிடம் விடை கொண்டு சென்றனர். பார்த்த பகவானின் ஆயுள் 100 ஆண்டுகள். 16ஆம் வயதில் ஒரு நாள் நகரத்தின் அருகில் உள்ள பூங்காவிற்கு சென்றபோது முன் சொன்ன சிங்கம் மறுபடியும் நரகம் முதலான துன்பங்களை அனுபவித்து பிறகு மகிபாலபுரத்தில் மகிபாலன் என்னும் மன்னனானான். பாசநாதரின் தாய் பாட்டனாகி இந்த மகிபாலன் தன்னுடைய மனைவியும் பெரியவால் வருந்தி தவசியாகி 5 வகை தூயடை நின்று தவம் செய்து கொண்டிருந்தான். பாசநாதர் அதனை கண்டார். மகிபாலன் அவரை பார்த்ததும் தந்தை குரோதம் மேலிட தவச்சீலம் நற்புறச்சினமும் தாய் பாட்டனுமாகி எனக்கு செல்வ செருக்கு கொண்ட குமரன் பணிவுரை செய்யாதிருப்பது தகுமோ என்று ஆத்திரத்துடன் அருகிலிருந்த கட்டைகளை கோடரியால் துண்டித்து தீயிட்டான். உடனே பாசநாதர் பதறி அவனை நோக்கி, தவசியே, இந்த கட்டையில் பாம்பு தம்பதிகள் வசிக்கின்றன, இது வெட்டாது என்று வேண்டிக் கொண்டார். அதை சிறிதும் பொருட்படுத்தாத மகிபாலம் அதனை பிளக்க ஆணும் பெண்ணுமான 2 பாம்புகளின் உடல் துண்டிக்கப்பட்டன. உடனே பாசநாதர் பஞ்சநமஸ்கார மந்திரங்கள் உபதேசித்தருள பாம்புகள் அமைதியுடன் கேட்டு இறந்து தரணேந்திரனும் பத்மாவதியுமாக பிறந்தன. பிறகு தவசியை நோக்கி தர்மத்தை உபதேசித்தார். ஆயினும் முன் ஏற்பட்ட ரவுத்ர நினைப்பு மாறாததால் பகவானிடமே பகை கொண்டு ஜோதிர்கல்பத்தில் சம்பரன் என்னும் தேவனாக தோன்றினார். 30 ஆண்டுகள் கடந்தன. ஒருநாள் கொழுமண்டபத்தில் பாசநாதர் விட்டிருந்த போது சாகேதபுரத்து மன்னன் அனுப்பிய தூதன் மூலம் விஷப தீர்த்தங்கரின் பெருமையை கேட்டு அதன் காரணமாக சுரவம் மேற்கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டது. உடனே லௌகாந்திக தேவர்கள் வந்து, பகவானே, இது தீட்சைக்குரிய காலம் போலும் என்று விண்ணப்பம் செய்தனர். பின் முறைப்படி தீட்சை கல்யாணம் நடைபெற்றது. தீட்சை எய்தி அப்போதே பகவானுக்கு மனப்பரியாய ஞானம் உண்டாயிற்று. தேவேந்திரனைப் போன்ற பெரும் செல்வத்தை பெற்ற பகவான் அரசபோகத்தை ஒரு சருகை தூக்கி எறிவதைப் போல தூக்கி எறிந்து தவத்தை மேற்கொண்டார். இந்திரன் செல்லும் தன்னை சருகை நீக்கி வெந்திரல் வேந்தர் வேந்தன் மெய்த்தவத்து அரசனானான். பகவான் மௌன விரதம் பூண்டவாறே தவவனம் சென்று ஒரு தேவதாறு மரத்தடி பிரதிமா யோகதாரியாக நின்று தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது முன் கூறிய சம்பர தேவன் விமானம் ஏறி ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்தான். பாசநாதரின் தவ வலிமையால் விமானம் மேற்கொண்டு செல்லாமல் நின்றது. காரணத்தை தனது விபங்க ஞானத்தால் உணர்ந்தான் சம்பரன். முற்பிறவியில் தோன்றிய குரோதமும் சினமும் வெகுளியும் முன்னினும் பன்மடங்கு மூண்டன. இடியன முழங்கினான்.
புருவத்தை வெல்லன வளைத்தான். கொடூரமான முகத்துடன் சூலம், வாள், வேல், சுத்தி, குந்தம், சரம், தோமரம், பிந்திபாலம் முதலே பல கொடிய ஆயுதங்களால் தாக்கினான். நெருப்பு மழை, கல்மழை, நீர்மழைகளாலும் கரடி, காட்டு எருது, யானை, புலி, சிங்கம் முதலான துஷ்ட மிருகங்களாலும் குக்குட சர்பம், வேடன் முதலான முற்பிறவிகளின் உருவங்களாலும் பெரிய மலைகளாலும் மற்றும் பயங்கரமான ஆயுதங்களாலும் தாங்க முடியாத துன்பங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தான். எவ்வளவோ முயன்றும் விமானத்தை சிறிதும் நகர்த்த முடியாது தவித்தான். முற்பிறவியில் செய்த பாவ கர்மங்கள் ஒன்று சேர்ந்து அவனது சினத்தை தூண்டின. சம்பரன் தாங்கோனா கொடும் துன்பங்களை பாசநாதருக்கு கொடுத்தான். அவரோ பழைய வினையின் பயன் இது என்று அதன் மீது சிந்தை செலுத்தி அசையாமல் தியானத்தில் இருந்தார். சிந்தை முறுக்கி விமானம் செல்லா வகையை நோக்கி அந்த தடத்தின் நடுவே முனியை அவனி இட்டு முன்சை வினையால் அவன் அம்முனியை முறுக்கினான். முன்சை வினையின் மேலே முனியும் கூறுகின்றான். மதம் மிக்க யானை வடிவம் கொண்டு மார்பில் தாக்கினான். மறுபடியும் ஓடி சென்று சோளம், தண்டாயுதம், கூர், வாள், வேல், தடி இவை கொண்டு துன்புறுத்தினான். கண்ணை அகல விழித்து கடும் கோபம் கொண்டு ஒரு புலி வடிவாகி ஓடி வந்து பாய்ந்தான். மத்தத்தந்தி வடிவாகியரம் மார்வத்து குத்த குறுகா மரியா ஓடி கொம்மாவா சத்தி தண்டு தாரை வாள் வேல் தடி ஏந்தி எத்தா எரியா விழியா தெரியா இடைந்து ஓடும். பெரிய பாம்பு வடிவம் கொண்டு கொடிய விஷப்பற்கள் வெளியே தெரியுமாறு வாயை திறந்து கொண்டு அப்படியே பார்ப்பனாதரை விழுந்து வருவது போல் ஓடி வந்தான். உடனே கத்திக்கும் மான் சிங்கமாக பாய்ந்து வந்தான். பார்ப்பனாதர் இருந்த இடத்தை சுற்றி தீயால் கொளுத்தினான். தோளினை இரண்டு துண்டாக வெட்டி விடுகிறேன் பார் என்று கொக்கரித்தான். வாழை ஏறு இழங்க அங்காந்து வந்து தோன்றும். கோளறி ஏறுமாகி குப்புற்று குலுங்க தோன்றும். நீலறி கொழுவும் சுற்று நிலம் பிளந்து அதிர ஆர்க்கும். தோளினை சுனிப்பன் என்று வாளினை சுழற்றி தோன்றும். குள்ளன் அறியாகி குரல் எடுத்து கூவுவான். சுழரும் கண்களையுடைய கோட்டானாகி சுழன்று சுழந்து பறந்து திரிவான். மேகம் மழையை செடுவது போல பெரிய மலையை சுமந்து கொண்டு பார்ப்பனாதர் மேல் போட ஓடி வருவான். அருகிலிருந்தோர் அஞ்சுமாறு எல்லா கொடுமைகளையும் ஒருங்கே செய்தான். அழல் உமிழ்ந்து இளங்கும் வெவ்வாய் ஓரியாய் அழைத்து கத்தும். சுழலும் வெண் கண்ணவாய பெருவையாய் சுழல ஓடும். மழையன துருகல் பெய்யா மலை எடுத்திட வந்தெய்தும். உழையவர் நடுந்த எல்லா ஊனமும் ஒருங்கு செய்யும். இப்படிப்பட்ட கொடுமைகளை கமடன் செய்த போதும் பார்ப்பனாதருக்கு அவன் மீது சினம் எழவில்லை. இவையெல்லாம் எனது கர்மங்களின் பயன் என்று எண்ணினார். அவை கழிவதற்காக உத்தம குறையை மேற்கொண்டு தர்ம தியானத்தில் நிலைத்து நின்றார். இணையன பலவும் செய்ய இறைவனும் இவையலாம் என் வினையன பயன்கள் என்று வெகுண்டிறன் வினைகள் மேலே நினைவனை நிறுத்தி நின்றான். கோபமாகி அக்னியுடைய சம்பரன் விரைந்து சென்று பல மலைகளை தூக்கி அவர் மீது எரிந்தான். இவ்வாறு ஏழு நாட்கள் செய்ய முன் கூறிய தரணேந்திரனுக்கு அப்பொழுதே அவனுடைய ஆசனம் அசைய அவதி ஞானத்தால் பகவானுக்கு ஏற்பட்ட தீங்கனை அறிந்து வந்து விக்ரியா வித்தையால் அமைக்கப்பட்ட ஆயிரம் வனாமுடியால் பகவானுடைய திருமேனியை மறைத்து பாதுகாத்தான். பத்மாவதி தேவி அதையும் காப்பதற்காக அந்த வனாமுடி மீது வஜ்ர குடையை கவிழ்த்தார். ஆனால் பார்ப்பனாதரோ கமடன் மீது சிரம் கொள்ளவும் இல்லை. தம்மை வனாமுடி கவிழ்த்து காக்கும் தரணேந்திரன் பத்மாவதியின் செயலுக்காக மகிழ்ச்சி கொள்ளவும் இல்லை. தவத்தோ பன்னீர் கொண்டு குளிர்ச்சி செய்பவரையும் தீப்பந்தம் கொண்டு சுட்டு எரிப்பவரை தம் சிந்தையில் கொள்வதில்லை. தமான்ன சிந்தனையிலே இருப்பார். மாந்தர் வாய்க்கு கொண்டு மயிற்கால் தோறும் செதுக்கினாலும் பூசுதற்குரிய சந்தனத்தை ஏந்தி அடி தொழுது நின்றாலும் இவ்விரண்டையும் சீர்தூக்கி பார்த்து ஊழ்வினை என உணர்ந்து அத்தகையோரை பழித்தலோ புகழலோ இன்றி இருப்பர். வாய்க்கு வாயிருத்தி மாந்தர் மயிர் தோறும் செத்தினாலும் பூச்சுறு சாந்தம் ஏந்தி புகழ்ந்து அடி பணிந்த போதும் தூக்கி இரண்டு நோக்கி தொல்வினை என்று சேர்வர் என்னும் உயர்ந்த தவநிலைக்கு பகவான் பார்ப்பனாதரின் ஒப்பற்ற பொறையுடைமை சான்றாக திகழ்கிறது.
இந்நிலையில் ஆன்ம சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் பார்ஷ்ம பகவான் சுக்கில தியானம் என்னும் வாளை எடுத்து வினைப்பகையை வீழ்த்தலுற்றார். சுக்கில தியான வாள் எடுத்து வினைப்பகை உடைக்கலுற்றார். ஞானாவரணியம், தரிசனாவரணியம், மோகனியம், அந்தராயம் என்னும் பொல்லாத கர்ம ராஜ்யங்கள் காதி கர்மங்கள் கட்டன. இப்படி கடவும் கடையிலா ஞானம், கடையிலா தரிசனம், கடையிலா இன்பம், கடையிலா வீரியம் என்னும் அனந்த நாம்மை சேர்ந்தன. அப்பொழுதே நால்வகை தேவதேவேந்திரர்கள் தத்தம் சின்னங்கள் மூலம் பகவானின் கேவலோற்பத்தியை அறிந்து வந்து கேவலோற்பத்தி மகா கல்யாண பூஜையையும் சமவசரணம் முதலிய பெருமைகளையும் செய்து பார்த்த பகவானுடைய ஸ்ரீபாதங்களில் தொடர்ந்து சேவை புரிந்து வந்தனர். இந்த நிலையில் பகவானிடம் தெய்வீகமான 14 வகை அதிசயங்கள் வந்து சேர்ந்தன. அவை எல்லா ஜீவங்களோடும் அவரவர் மொழியில் பேசும் ஆற்றல். 12 மாதங்களிலும் அவற்றுக்குரிய காலத்தில் மலரும் மலர்கள் பகவான் உள்ள இடத்தில் எப்பொழுதும் மலர்கள். எல்லாருடனும் நட்புரிமை கொண்டிருத்தல். அவர் இருக்கும் தேயத்தில் கூன் குருடு செபிடு முடம் முதலிய துன்பங்கள் இல்லாமை. அவர் அமர்ந்துள்ள நிலம் பளிங்கு கண்ணாடி போல் பிரதிபலித்தல். அவர் உள்ள இடத்தில் குளிர்ந்த நறுமணம் தமதும் மந்தமாறுதும் வீசுதல். அவர் தங்கிய இடத்தை வாயுகுமாரன் வந்து தூசி முதலியவற்றை அகற்றுதல். மேககுமாரன் வாசனையும் குளிர்ச்சியும் கொண்ட நீரை தெளித்தல். அவரை தேவர்களும் மனிதர்களும் நன்கு துதி செய்தல். பகவான் எழுந்தருளியுள்ள தேசத்தில் எல்லா தானியங்களும் நிறைந்திருத்தல். ஆகாயம் திசைகளும் நிர்மலமாக இருத்தல். அவர் இருக்கும் இடத்தில் எண்வகை மங்களங்களும் நிறைந்திருத்தல். சிம்மாதனத்தின் மீது மத்திய கமலத்திற்கு முன் 7000 பின் 7000 தாமரை மலர்கள் இருத்தல். நாத்திசையிலும் பூதங்கள் தரிக்கின்ற ரத்தனத்தாலான 4 தர்ம சக்கரங்கள் அமைந்திருத்தல். இந்நிலையில் சூரியனுடைய உதயத்தைப் போல் பவன தேவர்கள் கீழிருந்து வந்தனர். இம்மத்தியம லோகத்தில் உள்ள வேந்தர ஜோதிஷ்க தேவர்கள் 8 திக்குகளிலும் நெருங்கினர். மேலான கல்பவாசி தேவர்கள் மலர் மாறி பொழிந்து வந்து குழுமினர். கர்மங்களின் பராக்கிரமத்தை குறைத்து நீக்கிய பார்த்தநாதர் செப்புக்குள் இருக்கும் ரத்தனத்தை ஒத்தார். பகலவன் எழுச்சியில் பகவன் தோன்றினார். இகலிடத்தவர்கள் என் திசை மீண்டினார். முகை மலர் சொரிந்து மேலவர் கண் மூடினார். இகல் ஒருத்தவன் செப்பின் மணியை ஒத்தான். இகல் ஒருத்தவன் செப்பின் மணியை ஒத்தான். முரசுகள் முழங்கின, சங்குகள் ஒலித்தன. தேவர்கள் எருது, சிங்கம், யானை, குதிரை ஆகிய ஊர்திகளில் அமர்ந்து கிளம்பினர். மலர் மாறி பொழிந்தது. 1000000 கொடிகளின் நெருக்கத்தால் விண்ணும் மறைந்தது. அருகப்பெருமான் புகழ் ஒளி எங்கும் பரவியது. முழங்கின முரகம் எங்கும், முரண்டன சங்கம். முன்னே எழுந்தனர் ஏறு சீயம், யானை, மா, ஏரி, விண்ணோர். விழுந்த பூ மாறி விண்ணை விழுங்கின பதாகை வெள்ளம். எழுந்த ஏத்தரவம் கீர்த்தி இயம்பின காலம் எங்கும். ஆகாயத்தையே மேடையாக கொண்டு தேவ மாதர்கள் ஆடினர். வீணை முதலான இசைக்கருவிகள் எங்கும் இசைத்தன. விண்ணவர் மன்னகம் வந்தனர். அவதம் கரங்கள் குவிந்தன. கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. காதி வினைகளை வென்ற கடைகளா ஞானம் பெற்ற பகவானை வணங்கினர். அறம்பயர் நடம் புரிந்தார் அம்பரம் அரங்கமாக. நரம்பொலி பொழிந்த எங்கும் நன்னினார் மண்ணை விண்ணோர். கரங்களும் குவிந்த கண்ணீர் பொழிந்தன. காதி நாமை உரம் கடிந்திருந்த வீரர் உரு துணை அடி பணிந்தார். அசோக மரமும் வெண்குடையும் அரியணையும் வெண்கவரிகளும் போலியுடன் திகழ்ந்தன. இவ்விடத்தில் அற அமிர்தம் இருக்கிறது, வந்து பயன்பெறுங்கள் என திவ்ய துணி ஒலித்தது. ஜெய கோஷம் இடையறாது ஒலித்தது. அனைவரும் துதிக்கத் தொடங்கினர். பிண்டியும் குடையும் சீய அணையும் தாமரையும் மற்றும் அண்டவர்க்கு இறை அமைத்தான். அன்னவர்க்கு உரிய ஆற்றால் உண்டு அற அமிர்தம் வந்து இங்கு உண்ணின் என்று ஒழித்த ஊழி கண்டவர் கடலை வாழ்த்தி காமக்கோடனைகள் நின்றார். அஞ்சத்தக்க விலங்குகதி துன்பம், நரககதி துன்பம், தேவகதி துன்பம், மனிதகதி துன்பம் ஆகிய எல்லா துன்பங்களும் நீங்கும்படி அறவுரை செய்யும் அழகிய திருவடிகளை
நாங்கள் அடைக்கலமாக அடைகிறோம் என்று பாடினர். வேறு ஒரு துயரோடு விழா எழு துயரும், கருவுரு துயரோடு கடை ஒரு துயரும், மறுவிய உயிர் வினை மறு அற அருளும், பொறுவரு திருவடி புகழ்தர அடையும். சூரியனின் ஒளியையும் வெல்லக்கூடிய ஒளி படைத்தவை நின் திருவடிகள். அவை பசி நோய் முதலியனவற்றை நீங்கள் செய்வன, காமனை கலங்கச் செய்வன, உயிர்கள் அடைகின்ற வினைகளை நீக்குவன. அத்தகைய நின் திருவடிகளை வணங்குகிறோம். பருதியின் ஒளி வெல பகை பசி பிடிச்சட வருவன மலர் மிசை மதனனை நலிவன உயிர் உரு தொடர் அற எரிவன உலகினில் அரியன பெரியனும் அடியனை அடைதும். நின் திருவடிகள் உயிர்களின் வருத்தம் நீங்குமாறு அருள் அமுதத்தை அருளும் தன்மை வாய்ந்தவை. தேவர்களின் மணிமுடிகளை அணியக்கூடியவை, பணிவோட்டம் வினைகளை கெடுப்பவை. இத்தகைய பாதங்களை தொழுகின்றோம். உயர்வர உயரிய உலகினில் உயிர்களை அயர்வர அற அமுது அருளுவ அமரர்கள் மயர்வர மணிமுடி அணிவன பணிவார் துயர்வர நுண் துணையடி தொழுதும் என பலவாறு போட்டு துதித்தனர். சம்பரன் பகவானுடைய ஆற்றலையும் தேவரர் செய்த உயர்ந்த போதையையும் கொண்டு திகைத்தான், உயர்புற்றான். முன் ஏற்பட்ட பகன் மறந்து அமைதியுடன் தரம் உபதேசம் தர விளைந்தான். அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினான். பகவான் அவனுக்கு நல் உபதேசம் அருளினார். பஞ்ச பரமேஸ்வரிகளை வணங்கி அவரது மேலான பண்புகளை போற்றுவாயாயின் பிறவி தொழிலில் சிக்காது தப்புவாய். மாறாக குரோதம் முதலான கொடுமைகளை செய்வாயாயின் முடிவற்ற கர்மங்கள் உன்னை வாட்டும். முக்தியை தரும் நற்காட்சி இழந்து கொடியவன் நரகில் விழுந்தாய். மறுபடியும் இந்த கதி நேரக்கூடாது என விரும்பினால் கடும் பத்தினை ஒழித்து நற்காட்சியில் நிலைத்து நிற்பாயாக. ஆன்மா பொய்க்காட்சியில் நிலைத்து நின்று பொல்லாத சிந்தனைகளை தோற்றுவித்து தகவலா பேச்சுக்களை பேசி பஞ்சமா பாதகங்களை புரிந்து தன்னை தானே நரகங்களில் செலுத்தும். அதே ஆன்மா மெய்க்காட்சியில் நிலைத்து நின்று பஞ்சமகா விரதங்களை ஏற்று வினைகளை படிப்படியாக தொலைத்து முக்தியடை. தன்னை தலையாக செய்வதும் அதுவே, தன்னை நிலைகளைக்கு கீழே தள்ளுவதும் அதுவே. எனவே நம்முடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாமேதான் காரணம், நமது கர்மங்களே தான் காரணம், நமது சிந்தனை சொல் செயல் இவையே தான் காரணம் என்பதை தெளிவாக உணர வேண்டும். தன்னுள்ளே நின்று தன்னைத்தான் நரகத்துள் வைக்கும், தன்னுள்ளே நின்று தன்னைத்தான் துறக்கத்து வைக்கும், தன்னுள்ளே நின்று தன்னைத்தான் தடுமாற்றுள் வைக்கும், தன்னுள்ளே நின்று தன்னைத்தான் சித்தி அகத்து வைக்கும். குரோதமாகிய நெருப்பு உள்ளே நின்று குடைய அதனால் மனம் போனவாறு ஓடி கொடிய நரகங்களைச் சேர்ந்தார். தீவனை தாக்கத்தினால் புல்லாய் புழுவாய் நெடுமரமாய் கொடு விலங்காய் திறந்து உழன்றாய். இனியாவது குளிர் நிழல் போன்ற நல்லறத்தை சார்ந்து இன்பமூர்த்தியாக திகழ்க. கோபத்தீ குடைய ஓடி நரகத்தை குருகி பல்கால் தேவத்தின் விரும்பி நின்று எவ்விலங்கினும் சுழன்று வந்தாய். காபத்தை தணிக்கும் நிழல் போலும் நல்லறத்தை நீ ஆபத்தை அகற்றி இன்பமூர்த்தி நீ ஆக என்றார். சினம் செருக்கு மாயம் கடும் பற்று இந்த நான்கு கஷாயங்களும் தீவனைகள் வந்து சேரும் வழிகளாகும். நன்மையும் வலிமையும் பொருந்திய பொறுமை அடக்கம் உண்மை ஆகியவை நல்வினை வரும் வாயில்களாகும். உனது நரக வாயில் பெரும்பாலும் முடிந்துவிட்டது. சில நாட்களில் இப்பெரும் துயர் ஒழிந்துவிடும். நல் ஞானத்திலும் நற்காட்சியிலும் ஒன்றி நின்று அறநெறி போற்று. அது உன்னிடம் பொறிந்து நிற்கும் எண் வினைகளையும் நீக்கிவிடும். சிங்கம் புலி இவற்றின் வாயிலும் மதம் மிக்க யானையின் கையிலும் விஷத்திலும் மூன்று எரியும் நெருப்பிலும் போர்க்களத்திலும் சுறாமீன்கள் சுற்றும் கடலிலும் நாம் சிக்காமல் அரணாக இருப்பது நல்லறமையாகும். அதை போல நன்மை தருவது வேறொன்றும் இல்லை. கேளினி அறத்தைப் போல கிடைப்பதொன்று இல்லை கண்டாய். நம்பியே நல்லறம் தேவகதியில் சேர்க்கும், மூ உலகமாகிய வீட்டினை நல்கும். ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மாவிற்கு நல்லறத்தினைப் போல உற்ற துணை வேறு இல்லை. எனவே
சலனமில்லாத உறுதியுடன் ஜன தர்மத்தை கை கொள்வாயாக. உம்பர்தம் உலகின் உட்கும் உலகினுக்கு இறைமை ஆக்கும். வேம்பிய பிறப்பின் வாங்கி வீட்டின் கண் வைக்கும் நீயே நம்பி நல்லறத்தை போலும் துணையில்லை நமக்கு நாடேன் கம்பனில் நிலைமையாகி திருவரம் கைக்கொள் என்றார். இக்கொடிய பிறப்பானது எப்போது ஒழியும் என்று உறுந்த வேண்டாம். உனது தீவனை கட்டு தவிர்ந்த உடனே ஓர் கணத்தே இப்பிறவி நீங்கும். என்று இக்கதி நீங்குவது என்று ஏதமுட வேண்டாம். நின்றவினை நீங்கிய கணத்து இதுவும் நீங்கும் என்று நல் உபதேசம் நல்கினார் பகவான். இத்தகைய நல்ல இடங்களை கேட்ட சம்பரன் தன் உள்ளத்தில் குரோதம் நீங்க பெற்றான். பகவானின் கருணையினால் நெஞ்சம் நெகிழ்ந்தான். அறிவிலேயும் செய்த தீமை பொருத்தி என கை துவித்து ஊனுருக உயிர் உருக உள்ளமுருக பார்த்தநாதரை பணிந்து துதித்தான். பண்டை பிறவிதோறும் தொடர்ந்து வந்த ஆர்த்த தியானமும் ரவுத்ர தியானமும் மறைந்தன. மெய்க்காட்சி பறந்து வாழ்க்கையில் வைராக்கியம் தோன்றியது. சம்பரன் 700 பேருடன் துறவு மேற்கொண்டான். பார்த்த பகவானுக்கு சுயம்பு முதலாகிய கணதரர் 10 பூர்வதரர் 350 சிற்றகர் 11,900 அவதி ஞானிகள் 1,400 கேவலைகள் 1,000 வைக்கிரியரும் அத்துணையர் மகாவாதிகள் 600 ஆக தவ முனிவர்கள் 16,000 சுலோசனை முதலிய ஆரியாங்கனைகள் 36,000 ஸ்ராவகர் 100,000 ஸ்ராவகிகள் 300,000 தேவதேவிகள் எண்ணற்றவர். இத்தகைய 12 கணங்களுடன் கூடியவரான பகவான் 69 8 மாதமுமாகிய கேவலி காலமெல்லாம் எல்லா தர்ம தலங்களிலும் தர்ம உபதேசம் செய்தருளி சமவசரணம் ஸ்ரீவிகாரம் அனைத்தையும் தவிர்த்து சம்மேத சிகரத்தில் ஸ்வர்ணபத்திர கூடத்தில் எழுந்தருளி பிரதிமா யோகதாரியாக நின்று யோகத்தை நீக்கி அயோகி பகவானாகி எஞ்சி அகாதி கர்மங்கள் அனைத்தையும் வைத்து 36 முனிவர்களுடன் ஆவணி மாதம் சுக்கலப்பட்டம் சப்தமி விசாக நட்சத்திரம் விடியற்காலையில் சித்தி சிலாதலம் என்னும் முக்தி அடைந்தருளினார். அப்போது பரிநிர்வாண கல்யாண பூஜைகளை முறைப்படி செய்து தேவர்கள் தத்தம் இருப்பிடம் சேர்ந்தனர். பகவான் மேலுலகின் உச்சியை அடைந்து அதற்கு ஒரு சூடாமணியாகி சிவம் அருதம் அஜரம் அமரம் அசலம் அனகம் அபயம் அமலம் அகிலம் அக்ஷயம் அனந்தம் அபுணர்வம் அசங்கம் அக்லேசம் அசோகம் அசீதம் அனுஷ்டம் அனுபமம் அப்ரதேயம் அவினதம் அனாவர்த்தம் என்னும் பிரம்ம பதம் எய்தி எல்லையற்ற காலம் நிலை பெற்றவராகி அது அல்லாத ஊடு போதலும் அதனில் வந்து வீழ்தலும் இல்லாமல் சகல ஞானம் முதலிய சிறந்த வேறு நிலையும் புத்தி முதலான சிறந்த குணங்களின் தொடர்பட்ட நிலையும் தீபம் அணைவது போன்ற தொடர் வருத்த நிலையும் நிலம் நீர் தீ காற்று என்னும் பூதங்களுடன் ஒன்றிய நிலையும் பிற தீவுகள் உள்ள பொருள்களுடன் ஒன்றிய நிலையும் அதன் பரிவார நிலையும் இத்தகைய பொய் உபதேசங்களுக்கு இலக்காகாமல் பரிசுத்தமான பொருள்கள் நீதி நிரூபணங்களுக்கு விஷயமாகி சுத்த ஆத்மாவாகி உயர்நிலையை விரும்புகின்ற மா யோகிகளின் சுத்த தியானத்திற்கு இலக்காகி வருங்காலத்தில் தோன்றப்போகும் ஜீவன்களால் விரும்பப்படுபவராய் அவ்வித நிலையிலேயே என்றும் நிலைபெற்ற தன்மை அடைந்தார். குரோத உணர்வினாலே கமடன் பிறவிதோறும் பிறவிதோறும் இடையறாது துன்பமடைந்து நரகத்தில் உழன்றான். பொறுமையை ஏற்றதால் மறுபோதி பலமுறை உன்னுலகம் ஏறி இறுதியில் முக்தியடைந்தான். குரோதத்தினாலும் பொறாமையினாலும் விளையும் பயன்களை அறிந்த பிறகும் பொறையினை மேற்கொள்ளாதவர் புல்லறிவாளர் அல்லவா? கருவினால் ஒருவன் என்றும் கடுநவை நரகில் ஆழ்ந்தான். பொறையினால் ஒருவன் புத்தியில் உலகெய்தி வீடு குக்கான். கருவொடு பொறையினாய பயனிவை கண்டு பின்னும் பொறையொடு செறிவிலாதார் புல்லறிவாளர் அன்றே. எந்த சுவாமி முதலில் மறுபூதியாக பிறந்தனரோ பிறகு கஜேந்திரனாக சகஸ்தார கல்பத்து தேவனாக வித்யாதரனாக அச்சுத கல்பத்து தேவனாக வஜ்ரநாப சக்கரவர்த்தியாக மத்தியம கரைவேகத்தில் மத்தியம விமானத்தில் அகமந்திர தேவனாக ஆனந்தன் என்னும் மன்னனாக ஆனந்த கல்பத்து தேவனாக அவதாரம் செய்தாரோ
அகாதி அகாதி கர்மம் ஒழித்த அந்த பார்ஸ்வநாதர் சுவாமி நம்மை காப்பாராக. நெஞ்ச தருடை அவருக்கு அணுகுதல் எளிதாய், அறிவினை அவர்களுக்கு நினைவு குறுகலும் அரிதாய், ஒளியொடு நீளா அடைபவர் நீளாதோர், சஞ்சத்தொரு பகை பசிநோய் மடலிகள் சாராதிருதியில் பேரின்பம் தல்லா வெள்ளமுட எல்லா உலகம் விழைய திகதரு தனிநாடா. வஞ்சத்தினை வேரத்தினிகள் மான கமடன் முன் எரியும் கார் மலையை பொறிதரு கனலை பொறிதரு மழையை கொலை தரு படையை பார் அஞ்சத் திருமிடி உருமை திருமலராக கொண்ட அருள் பெரியோனே அலரே கொண்டு நின் அடியே தொழுமனை அருளாதொழுகுதல் அமையாதே. நெஞ்சத்தில் அன்புடையவர் அடைவதற்கு எளியவனே, தீவனையாளர்கள் நெருங்குவதற்கு அரியனே, மனம் மொழி செயல் தூய்மையாளரை அணைத்துக் கொள்பவனே, பகை பசி நோய் மரணம் இல்லாதவனே, கடையிலா இன்பத்துடன் உலகமெல்லாம் விரும்பும் முக்தி உலகில் இருப்பவனே, ஆத்திரத்துடனும் ரௌத்திரத்துடனும் வந்த கமடன் செய்த கொடுமைகளை பொறுத்து கொண்ட மேலோனே, அவன் வீசி எறிந்த மலையை சொரிந்த நெருப்பை பெய்த பெருமழையை கொலை கருவிகளை உலகமெல்லாம் விடுங்குமாறு செய்த இடி முழக்கத்தை மலர்களைப் போல் ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு உத்தம பொறை என்பதை உணர்த்திய உத்தமனே, கல்லால் அடித்தவனுக்கே அருள் புரிந்த அருளாளா, மலர் கொண்டு அர்ச்சிக்கும் எமக்கு அருள்வீராக பாசுநாத கடவுளே. திங்கள் மும்மாறி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நந்தினித அரசனாக நாடலாம் விளைய மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதூறி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த மீன் நூல் புகழொடும் பொலிகமிக்கே.